ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் வேர்ல்ட். நான் ஷிஃபா இமாம் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் எக் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 4 எக் எடுத்திருக்கேன். 4 எக்குன்றது வந்து நான் ஒரு 3 பேர் சாப்பிட்டோம், ஸோ அந்த கணக்குக்கு நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, ஸோ அதுக்கு தேவையான அளவு பெப்பர், இது ரெண்டையும் மட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சும்மா நம்ம ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலே போதும், நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மட்டும் பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் பட்டர் எடுத்துருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கை அதில் ஊற்றிடுங்க. ஸோ ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் வேகும் போது இந்த மாதிரி சைட்லலாம் எடுத்து எடுத்து விடுங்க. ஸோ ரொம்பவும் வெந்துடக்கூடாது முட்டை. ஸோ அதனால் இந்த மாதிரி சைஸில் லைட் லைட்டாக அப்படி கட் பண்ணி எடுத்து விட்டுட்டே இருங்க. ஸோ இங்கே பாருங்கள், முட்டை இந்த அளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும், ரொம்ப ஓவர் பாயில் ஆகிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துருங்க. தனியாக அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்படியே அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு ஒரு 7-8 ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் அதையும் போட்டு அந்த பட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லம்ஸ் விழாது, இல்லைனா கட்டி கட்டி ஆயிடும். நான் ஒரு 1 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு கட்டி பிடிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், அப்புறம் உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை இதையும் நான் போட்டுடுறேன். அங்கே பாருங்கள், ஒரு மாதிரி முட்டை வந்து பவுன்ஸ் ஆகும். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் அப்படி இருக்கும். ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கல் மாதிரி ஆயிடும் முட்டை. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அதை முட்டை மிக்சரோட ஆட் பண்ணோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப்பராக சுட சுட சப்பாத்தி இல்லைன்னா பரோட்டா இல்லை ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி சட்டிலான டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப காரமாக அப்படிலாம் இருக்காது. ஸோ லாஸ்ட்டில் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு நீங்கள் பிளேட்க்கு மாற்றிடுங்க. ஆனால் இது சுட சுட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.